இந்தியா கூட்டணி, இது மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. ரகசியங்கள் வெளியில வந்த வண்ணமாக இருக்கிறது. நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த நபர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி முழுக்க முழுக்க பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்காகவே நிதிஷ்குமார் எடுத்த ஒரு பிரம்மாண்ட அஸ்திரம். நிதிஷ்குமாருடைய பிரம்மாஸ்திரம் பற்றி முழுக்க முழுக்க பேச போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஜெயபிரகாஷ் நாராயணன், இந்த மனுஷனை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 70s இருந்து 80s இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஜேபி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய நபர். அதனாலதான் தான் உருவாக்கிய கட்சிக்கு கூட ஜனதா பார்ட்டி ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா அவர் பேர் வச்சாரு. ஒரு பிரதமரையே உருவாக்கியவர். எப்படி நம்ம ஊர்ல காமராஜரை வந்து சொல்லுவோமோ அதே மாதிரி கிங் மேக்கர்னு சொல்லுவோமோ அப்படிப்பட்ட ஒரு கிங் மேப்பர் தான் தேசிய அளவில் ஜெயபிரகாஷ் நாராயணன். எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்தில் அவரை எதிர்த்து அரசியல் செய்து தனது மாணவர்களை உருவாக்குனாரு. அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் ரெண்டு முக்கியமான நபர்கள். ஒருவருடைய பெயர் ஐக்கிய ஜனதா கட்சியினுடைய லீடராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார், இன்னொரு ராஷ்டிரிய ஜனதா தங்களினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ். இந்த ரெண்டு நபர்கள் தான் தேசிய அரசியல்ல காங்கிரசுக்கு அடுத்தபடியாக நிற்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். அதற்கு பிறகுதான் வந்து உபியில வந்து நம்ம மாயாவதி, அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்துல இப்படிப்பட்ட கட்சிகள் சரத்பவார் உள்ளிட்ட நபர்கள்லாம் அடுத்தடுத்தா வர்றாங்க. சரத்பவார் அதற்கு முன்னாடியில இருந்து இருந்தாலும் அதற்கு பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லைனால இப்போ அஜித் பவார் அவருடைய கட்சியை வந்து தொடர்ந்து நிர்வகித்து வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விடயம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான புயலை கிளப்பும் அப்படின்னு அது ஆரம்பித்த காலகட்டத்திலையும் அதற்கு வைத்த பேரின் அடிப்படையிலையும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தையவே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு பாரத் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்தாங்க பாஜக. இந்தியா கூட்டணி பெரிய அளவிலான வெற்றி பெறுமா? 28 கட்சிகள் ஒன்றாக அணிந்திருக்கிறது, இத்தனை முகங்கள் இருக்கிறது இந்தியா கூட்டணியில். இதை எதிர்த்து பாஜகவால் ஜெயிச்சிட முடியுமான்னு ஒற்றை மோடிக்கு எதிராக 28 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா 28 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் மோடியவே எதிர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த முதல் அத்திரம் ஏற்பட்டது. அதுவே பாஜகவுக்கான ஃபர்ஸ்ட் வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த கட்சி கூட்டணி உருவாகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்து அடித்தளம் போட்டு எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினவர், அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று திரட்டினவர் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடிய நபர். அவரை நம்பி வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு பெரிய அளவிலான அச்சம் அன்னைக்கே இருந்தது. ஆனால் சோனியா காந்தியினுடைய உடல்நிலை, பிரியங்கா காந்தி இன்னும் முன்னிலைப்படுத்தாததுடைய விளைவு, ராகுல் காந்திக்கு இருந்த பப்பு அடையாளம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்ததுனாலையும் காங்கிரசினுடைய தலைமை தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், இப்போ பா சிதம்பரத்தினுடைய பையனாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் கூட ராகுல் காந்தியை பத்தி கிரிட்டிசிசம் பண்ணா கூட அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத துர்பாகியமான சூழ்நிலை தான் காங்கிரஸுக்கு இருந்தது. பிரணாப் முகர்ஜி காலகட்டத்தில் இருந்தே காங்கிரஸ் வந்து தான் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் கட்சியை வழிநடத்த வேண்டிய துர்பாகியமான சூழ்நிலை தான் காங்கிரஸுக்கு. எது எப்படி இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு விட்டாது அப்படிங்கிற கதையா தேசிய அளவில் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி ஒரு வலுவான கட்சியாகவும் பிஜேபிக்கு அடுத்த பெரிய கட்சியாகவும் பார்க்கப்பட்டு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமல்ல 28 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தது. நிதிஷ்குமார் அதை வழி நடத்தினாரு. அந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்கு அவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய தலைவராக கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் மோடியோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போதான் வெளியாயிருக்கு. அது என்னங்கிறத இப்போ நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ராஜதந்திரங்களுடைய வரிசையில எதிர்கட்சிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரே டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விடயம்.
நிதிஷ்குமார் இப்போ பதவியவே விட்டு விலக போறாரு, பாஜகவோட ஆதரவோட முதல்வர் பதவியில போய் உட்கார போறாருங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போதப்பா, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கான தேதியெல்லாம் அறிவிக்கிறத தேர்தல் ஆணையம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இப்படிப்பட்ட நிலையில இந்தியா கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த அடித்தளமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனுடைய தந்திரம் தான் இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற வார்த்தைகள் இன்னும் ஓங்கி ஒழிக்கப்படல, அதுக்குள்ள வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிச்சுக்கிட்டு போச்சு, ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி அத்துக்கிட்டு போயிடுச்சு, பஞ்சாப்ல கூட்டணியே கிடையாதுன்ட்டாங்க ஆம் ஆத்மி. இந்த பக்கம் என்னன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணியில சரியாக எனக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல, கேட்ட தொகுதிகள் கொடுக்கப்படல, மாநில கட்சிகளுக்கு சரியான அளவுல சுயாட்சிங்கிற அந்தஸ்து கொடுக்கப்படல, இப்படிப்பட்ட காரணங்களால காங்கிரஸ் இருந்து நாங்க விலகுறோம், நாங்க தனித்தே தேர்தலை சந்திப்போம், ராகுல் காந்தியினுடைய மணிப்பூரிலிருந்து மும்பை வரை அவர் நடந்து வரக்கூடிய பாத யாத்திரையில் நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை, காங்கிரசுடனான எங்கள் உறவு முறிந்தது அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஏற்கனவே பாஜகவினுடைய அடிவரடிகளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிதிஷ்குமார் போட்டாரு ஒரு பெரிய போடு, நானும் இந்தியா கூட்டணியை விட்டு விலக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாமே. இதெல்லாம் தாண்டி நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த நபர் இப்போ வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, மோடி யார் வந்து தன்னை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறதையும் அவரே முடிவு பண்றாரு. ஏன்னா ஹீ இஸ் அ டைரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். ஒரு டைரக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க ஹீரோ யாரு இல்லைனா யாரு இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஹீரோ டைரக்டர் நல்லாவே தெரியும், ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அடி வாங்குவான், அதற்கு பிறகு வந்து வில்லன் வந்து அவனை அடிச்சு சாச்சிருவான் அப்படின்னு. இதான் வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டராக மோடி இருந்ததனுடைய விளைவு தான் நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை சேர்ந்தவருடைய பேரை முன்னிலைப்படுத்தி அவரை வில்லனாக வச்சு அவருக்கு கீழே வந்து எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைச்சு மோடிங்கிற ஹீரோவை உருவாக்கி இந்த ஹீரோவை எதிர்த்து இவ்வளோ பெரிய வில்லன்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு வில்லன்களுக்கு பிரம்மாண்டமான ஐடியாலஜி கொடுத்தது தான் இந்த ஆரம்பத்தில் வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பெரிய பேர். அதை வச்சு பாஜக வந்து பாரத் அப்படிங்கிற பேரை வச்சு விளையாண்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு முதல் ரெண்டு கூட்டங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. மூன்றாவது நான்காவது நடந்த கூட்டத்தில் வந்து டிஆர் பாலு அவர்கள் நிதிஷ்குமார் வந்து இந்தியில் பேசினாரு, அதை முதல் மூன்று கூட்டங்களில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அப்பெல்லாம் மொழிபெயர்ப்பை வந்து அங்கீகரித்த நிதிஷ்குமார் நான்காவது கூட்டத்தில் டிஆர் பாலு முன்வைக்கும் போது ஸ்டாலின் இருக்கும்போது இந்தியில் தான் பேசினார், அதை மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது டிஆர் பாலுவுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டது. உடனே ஸ்டாலின் வெளியில் வந்துருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் ஸ்டாலின் பொறுமையோடு இருந்தார். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இரட்டை மொழிக் கொள்கை தான், மும்மொழிக் கொள்கை கிடையாது. உடனே அவர் சொல்கிறாரு இந்தி தேசிய மொழின்னு. எப்படி பாஜகவினுடைய அஜெண்டாவை தன்னுடைய வாழ்க்கையின் அடி நாதமாக வைத்திருக்கக்கூடிய ஜேபியினுடைய மாணவர்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாத நபராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே ஒட்டுமொத்த அவையுமே கம்முன்று. மல்லிகார்ஜுன கார்கே தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அறிவித்த உடனே நிதிஷ்குமாருடைய சுயரூபங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இப்போ நிதிஷ்குமார் பாஜகவினுடைய காலில் போய் விழுந்து கிடக்கிறார். கூடிய விரைவில் இந்தியா கூட்டணி உடைந்தது அப்படிங்கிற வார்த்தை இப்போயே உடஞ்சி போச்சு, உடஞ்சி போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து பாஜக தான் ஆட்சியில் வந்து உட்காரப்போகுது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. தமிழ்நாட்டினுடைய வானத்தை காப்பதற்கு திமுகங்கிற கட்சி மட்டும்தான் இருக்குது. அதிமுக எப்படி இருந்தாலும் பாஜகவினுடைய காலில் போய் விழுந்துரும். இப்படி இருக்கிறது இந்தியாவினுடைய நிலை. இந்தியா கூட்டணியினுடைய நிலைங்கிறது பாஜகவால் பொய்யான ஒரு மாயக்கண்ணாடியாக உருவாக்கப்பட்ட நிதிஷ்குமார்ங்கிற அந்த புல்லுருவியால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் தான். அந்த பிரம்மாஸ்திரத்தை பாஜக தான் ஏவுச்சு. ஆனால் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணாங்கிற கதையா இந்த வேலையை செஞ்சவர் நிதிஷ்குமார். ஜேபியினுடைய மாணவன் இன்னைக்கு பாஜகவினுடைய காலில் போய் விழுந்து கிடக்கிறார். ஒரு பிரதமரை உருவாக்கிய ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய மாணவன் மீண்டும் ஒரு பிரதமரை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் ஜேபி உருவாக்கிய அந்த பிரதமருக்கு முதுகெலும்பு இருந்தது, அவருடைய பேர் தான் விபி சிங். ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருந்தவர். சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காங்கிரஸை வந்து வலுவான காங்கிரஸை எமர்ஜென்சி அப்படிங்கிற பீரியடை கொண்டு வந்த இந்திரா காந்தி எதிர்த்து அரசியல் பண்ணி ஜேபி ஒரு புதிய பிரதமரையே உருவாக்கினார். அதே வழியில் வந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு மீண்டும் ஒரு பிரதமரை உருவாக்க போகிறார். அந்த பிரதமர் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்.
பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியாக அறியப்படுவதற்கான வாய்ப்பை இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த பேரின் மூலியமா செஞ்சு காமிச்சிருக்காரு நிதிஷ்குமார். இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு நிதிஷ்குமார் என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறத மக்களாகி நீங்க யோசிச்சு பாருங்க. யாருக்கு நம்ம வாக்களிக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சுயேட்சிகளின் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். உங்களுடைய ஏரியாவில் யாராவது சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிப்பதற்கான முயற்சி எடுங்கள். இனி வருங்காலங்களில் எல்லாமே எல்லா கட்சிகளும் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களைத்தான் செய்ய போகிறார்கள்ங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள் சுயேட்சிகளின் பக்கம் தனது கவனத்தை செலுத்துங்கள். அப்பதான் இந்த நாடு நாட்டு மக்கள் ஓரளவுக்கு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். சுயேட்சிகள் மட்டுமே அது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடைசி அத்திரமாக பார்க்கப்படுகிறது. நம்ம கையில் கொடுத்திருக்கப்படக்கூடிய கடைசி அம்பும் வில்லும் அது மட்டும்தான். அதை வைத்து நம்மால் எப்படி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க யோசிச்சு பாருங்க. நிதிஷ்குமார் பாஜகவின் காலில் விழுந்து விட்டார். இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது. இனி தனித்தனியாக செல்லக்கூடிய மாடுகளை ஒவ்வொன்றாக வேட்டையாடி கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிற சிங்கம். இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இது எல்லாமே பாஜகவினுடைய ஏற்கனவே போடப்பட்ட பிளான். நிதிஷ்குமார் அதில் இரையாகி போய் இப்போ எல்லாரையுமே இரையாக்கிட்டு வந்து நிற்கிறார். இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மக்களாகிய நான் உங்கள்கிட்ட வந்து செய்திகளை கொண்டு வந்து நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் சேர்க்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.